அடுத்து ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு வழக்குங்க சார். ஒரு திருமணமான ஆண் தன் மனைவியை தாண்டி இன்னொரு பெண் மீது விருப்பப்பட்டால், அதாவது இந்த திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்கிறாங்களே சார், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதுவே பல சிக்கல்களுக்கு உள்ளாகுது சார். ஆனால் இந்த வழக்கில் ஒரு பெண், சத்யா அப்படிங்கிற பெண், 53 பேரை திருமணம் பண்ணியிருக்காங்க. யூ மீன் கல்யாண ராணி? நம்ம மீடியா லாங்குவேஜில் சொல்லுவாங்க, லாங்குவேஜில் சொல்லுன்னா கல்யாண ராணி. சத்யா அப்படிங்கிற பெண் 53 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு, இதுக்கு உடந்தையாக இருந்தவங்க தமிழ்ச்செல்வி, அவங்க வந்து ஒரு முன்ஜாமீன் போகிறாங்க. இப்போ தலைமறைவாக இருக்கிறாங்க, முன்ஜாமீன் போகிறாங்க, அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பற்றி டீட்டெயிலாக பேசணும் சார். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு முன்னாடி பின்னாடி போய் பார்ப்போம். புராணங்களில் வந்து அதிகமாக திருமணம் செய்து கொண்ட ஆணும் இருக்கிறார்கள், பெண்ணும் இருக்கிறார்கள். தசரதன் என்று சொல்லக்கூடிய மகாராஜா ராமருக்கு அப்பா வந்து 60,000 திருமணங்களை கொண்டவர். அதே போன்று பெண்கள், அவருக்கு வந்து பாலி கேமின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பாலி கேமி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு தாரம் அல்லாது பல தாரங்கள் கொண்டவர், பல மனைவிகளை கொண்டவர் வந்து பாலி கேமி. பல கணவர்களை கொண்டவர்கள் இருக்கிறார்களா அதே மாதிரி புராணத்தில்னா? எஸ் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பாலி ஆண்ட்ரி, YANDRY, பாலி ஆண்ட்ரி. நான் என்னுடைய லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ அதை பாலி ஆண்ட்ரின்னு சொல்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் பாலி ஆண்ட்ரி என்று சொல்லப்படுபவர் அம்மா திரௌபதி அம்மா அவர்கள் தான் சார். அப்போல்லாம் ஓகேங்க சார். இல்லை இல்லை, நான் சொல்ல இப்போ சட்டம் அமலில் இருக்கிற இந்த காலத்தில் இதெல்லாம் ஓகே, 53 பேரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா சார்? இதே போன்று புராணத்தில் மட்டுமல்ல, இயற்கையாக அல்லது நடைமுறையிலையும் கூட வந்து கிளியோபட்ரா அவர்கள் வந்து தன்னுடைய சகோதரனை திருமணம் செய்து கொள்கிறார். காரணம் என்னென்னா, அந்த சிம்மாசனம்ல, இந்த சிம்மாசனம் பெருசாக இருக்குமே, அந்த சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு வந்து அவங்க வந்து ஜூலியஸ் சீசரை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் கின்னஸ் ரெக்கார்டில் இது வரைக்கும் ஒரு பெண்மணி வந்து 23 திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க பண்ணியிருக்க எஸ் அந்தம்மா பேர் வந்து கிளிண்டா வுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். எந்த ஊர் சார் அவங்க? அவங்க வெளிநாட்டுக்காரங்க தான். அப்புறம் இதை தான் வந்து இந்த சத்யா என்கிற நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கல்யாண ராணி, அவளும் யோசனை பண்ணி பார்த்தா என்ன இது 23 பேரை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருக்குது, ஒரு 30 பேரை தாண்டி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து புண்ணியவதி 53 திருமணங்கள் செய்து கொள்கிறார். ஆனால் என்ன, இந்த லிண்டா வுல்ஃபி வந்து ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் இருந்து டாட்டாபா ஓகே அப்படின்ட்டு ஷேக்கன் பண்ணிட்டு போவா, நல்ல தரமே போய் விவாகரத்து வாங்கி போவாங்க அப்படிதான் விவாகரம். ஆனால் நம்மால் இந்த அம்மா வந்து ஈரோட்டுக்கார அம்மான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, வருவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கும் சொத்து சுகம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ நகை கேஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த அம்மா வந்து அழகான பேர் சத்யா, நீங்கள் சொன்ன மாதிரி சத்யா, சத்தியத்தை மீறுபவர்கள் சத்யா என்று பொருள் அல்ல. அதை கணவனுக்கு சத்தியம் பண்ணி நான் மனைவியாக இருக்கிறேன் இறுதி வரை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் இல்லை, அவங்களால இருக்க முடியல, அதுதான் காரணம். அவங்க நோக்கம் வேறு, நோக்கம் வந்து வெறும் பணம் தானே. ரொம்ப வயசும் இல்லைங்க, 30 வயசு தான். 30 வயசில் அதாவது திருமணம் ஆகியிருக்கா ஆகலையா அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்து உங்களால் சொல்ல முடியாது. அதனால தான் ஜட்ஜு தமிழ்ச்செல்வி அவர்கள் ஹைகோர்ட்டில் சொல்லும்பொழுது அந்த ரெண்டாவது பெண்மணி சொல்கிறீங்க இல்லையா, தமிழ்ச்செல்வி என்கிற இன்னொரு பெண்மணி, ஜட்ஜம்மா வந்து அதாவது சத்யாவோட ஃப்ரெண்டு சார் அவங்க. ஆ, சத்யாவனுடைய ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வி. அவங்க கேஸ் வர்றதும் ஆன்சிபேட்டரி பெயில் வர்றதும் வந்து ஜட்ஜு தமிழ்ச்செல்வி கிட்டவே வருது. அப்படின்னா பார்த்துங்க, அவர் நியாயமாக அஃப்கோர்ஸ் ரொம்ப தமாஷாவும் பேசுவாங்க, பட் சீரியஸ் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் அம்மா அந்த அம்மா. நிறைய தடவை நானும் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, என்ன ஃபோட்டோவை பார்த்துமே ஒன்றுமே விசாரிக்காமல் கிளம்ப மாட்டிங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ, அது மேக்கப் எல்லாம் போட்டு அழகாக 30 வயசில் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே கல்யாணம் ஆன மாதிரியும் தெரியக்கூடாது, கல்யாணம் ஆகாத மாதிரியும் தெரியக்கூடாது. பாதிக்கப்பட்ட ஆண்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த பெண்மணியை வந்து ஒரு ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, அதில் பேர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 53வது கணவர் அவங்கள ரேஷன் கார்டில் சேர்க்கிறார். வழக்கு வந்து அதுதான் அவர் பேர் தான் மகேஷ் என்பவர் தான் அதனுடைய, அவர் வந்து தாராபுரத்தை சார்ந்தவர். ஸோ அவர் வந்து தன்னுடைய உண்மையாகவே அந்தால் நேசித்து தன்னுடைய மனைவியே வந்து ரேஷன் கார்டில் இணைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தான் சொல்லுது,
அதில் ஆல்ரெடி இந்த அம்மா பேர் வரமாட்டேங்குது, காரணம் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னது இதுன்னா அப்படிதான், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் பேர் சேர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கப்புறம் நிதானமாக கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரித்து எல்லாம் உள்ளே வச்சிடறாங்க. இதை கேட்ட அவருடைய தாத்தா, அந்த மகேஷ் என்பவருடைய தாத்தா வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்பொழுது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம், குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்று. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க இப்போ ரீசன்ட்லி. ஆனால் ஒன்றுங்க, எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசியல் சாசனத்துக்கு உரிய மரியாதை கொடுத்தோ என்னம்மா தெரியல, அந்த அம்மா மனசால் ஒருத்தருக்கும் வந்து கஷ்டமே கொடுக்கல. மாடு மேய்க்கிறவனாக இருக்கட்டும், ஆடு மேய்க்கிறவனாக இருக்கட்டும், அல்லது ஆஃபீஸராக இருக்கட்டும், பேங்கராக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரராக இருக்கட்டும், தொழிலதிபர்கள் எல்லாரையும் வந்து கணவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த லிண்டா உல்ஃபுன்னு சொல்லக்கூடிய 23 பேர் கல்யாணம் பண்ணிச்சு இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த அம்மா 53 பேரை கல்யாணம் பண்ணிக்கு. இப்போ இந்த அம்மா கின்னஸ் ரெக்கார்டில் வரணுமா வேணாமா? சார், இது சட்டத்தின் மூலம் சாத்தியமாக ஒன்று. இதை திருமணம் செய்து கொண்ட அந்த 52 பேர் இருக்கிறாங்களே, தீர விசாரிச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லை, ஜட்ஜ் அம்மாவை கேட்குறாங்களே, நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களா, விசாரிக்கிறதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இன்னொரு கூத்து என்னென்னா, 90s கிட்டு யாருமே அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வருத்தத்தோடு இருக்கிறது அந்த கூட்டமே. எங்களை கூட சேர்த்துங்களா 54வது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ட்ரோலிங் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கு. பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். இப்போ லீகலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சட்டபூர்வம் வந்து ஏமாற்றம் தான், இது ஏமாற்றுதல் தான். சார், இதில் இன்னொரு க்வெஸ்சன் வருதுங்க சார், ஒருவேளை அவங்களுக்கு 53 பேரை கல்யாணம் பண்ணாங்களே, குழந்தை ஏதாவது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது, 30 வயசு தாங்க, அந்த பொண்ணு ரொம்ப வயசான பொம்பளையெல்லாம் இல்லை, 30 வயசு பொண்ணு தான் அது. 30 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய முதிர்கன்னின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி 30 வயசு பெண்மணி தான். ஸோ இதில் ஒரு யாரோ ஒருத்தருக்கு இந்த 52 பேரில் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது, அது பாட்டுக்கு அது இருக்குது. இந்த அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, திஸ் இஸ் எ பிஸ்னஸ். இதுக்கு உடந்தையாக இருந்தவர் தான் அந்த தமிழ்ச்செல்வி என்று சொல்கிறோம். அவங்க வந்து எங்கே ஒளிஞ்சின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து இப்போது ஆன்ஸ்பேட்டரி பெயில் கேட்குறாங்க, முன்ஜாமீன் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா வந்து, ஜட்ஜ் தமிழ்ச்செல்வி அவர்கள் இந்த உத்தரவை வழங்கியிருக்காங்க. ஜட்ஜு தமிழ்ச்செல்வி, ஆமாம், தமிழ்ச்செல்வியோட முன்ஜாமீனை ரத்து செய்கிறார். பெண் குழந்தை நாம் பார்த்தோம் என்றாலும் கூட அது ஐயோ பாவம் தான், ஆனால் 52 பேரை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஐயோ பாவமா இருக்கு. அவங்க குடும்பம், ஒரு தாத்தா இறந்து போயிருக்காரு, ஐயோயோ பாவமாக தான் இருக்கு. அதனால இந்த பெண்மணி வந்து உள்ளே இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இந்த பிளானிங் கொடுக்குற தமிழ்ச்செல்வி இருக்குல்ல, ஒளிஞ்சின்னு இருக்க தலைமறைவாக, அந்த அம்மாவும் வந்து உள்ளே இருக்கிறது தான் நல்லது. இதுலேருந்து நாம் எடுத்துக்கிறது, ஒரு திருமணம் அப்படிங்கிறப்போ ஆறு அம்மரை பார்த்து விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணும், எஸ் ஸ்பெஷலி அப்பா அம்மாவெல்லாம் கூட்டணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த தமிழ் மொழி ஆகாயத்தில் பறக்கும் பொழுது விமானங்களில் பயன்படுத்தப்படுவதில்லை. எங்கள் அப்பாவை நான் கூட்டு போகிறோன்னு வைங்க, எங்கள் அப்பாவுக்கு தமிழை படிக்க தெரியாது, அப்படியேப்பட்ட ஆளுக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். இப்போ கடலில் குதிப்போம், அந்த நேரத்தில் இந்த எடுத்து மாட்டிக்கணும், ஒஃப்னு ஊதணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது தெரியவே தெரியாது. ஆனால் அவன் ஹிந்தியிலும் இங்கிலீஷில் மாத்திரம் பேசினாங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற பேஷண்ட்டுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தேவையா?